இங்கே பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் மத்தியல் சார்ந்த ஒரு அரசு வந்தால் தான் பாண்டிச்சேரி மறுபடியும் நிமிர முடியும், இல்லைன்னா வேலைக்கே ஆகாது. நல்லா யோசனை பண்ணணும். இந்த மதவாத கட்சி பிஜேபி அப்படின்றத கோர்வெல்லாம் மறந்துடுங்க. நான் யார்? நான் ஒரு கிறிஸ்தவன். ஸோ நான் வந்து இந்த ஒரு முடிவு எடுத்துக்கிறேன்னா நீங்கள் தயவுசெல்லாம் புரிஞ்சுக்கணும். பாண்டிச்சேரி ரொம்ப கீழே போயிடுச்சுங்க, 5 வருஷம் பின்தங்கி போயிருக்கிறோம். ஸோ அந்த 15 வருஷத்தை நம்ம தூக்கி நிறுத்தணும்னா 100% இங்கே பிஜேபி தான் வேலைக்கு வரலன்னா சுத்தமாக வீணாக போயிடும். ஸோ அதனால் கிறிஸ்டின்களும் சரி முஸ்லீம்களும் சரி தாழ்த்தப்பட்டவங்களும் சரி உங்களுக்கு நான் வந்து பாதுகாப்பாக இருப்பேன். நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு இழுக்கு குந்தகம் வளைக்கிற மாதிரி இருந்தால் நானே பதவி ரிசன் பண்ணிடுறோம், நானே பயணம். அதை விட உங்களுக்கு என்ன விஷயம் இருக்குது? நாங்கள் இந்த மாதிரி ஒரு துணிச்சலாக முடிவு இருக்கக்குள்ள நீங்கள் எங்கள் கூட பயணம் செய்யுங்க. நம்ம வந்து இங்கே பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுன்னா 100% இந்த மில்லை திறந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு வேலை கொடுப்பாங்க. 19 கார்பரேட் ஓப்பன் பண்ணால் அதில் கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் வேலை செய்வாங்க. ஹெவி இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் தான் இப்போ நம்முடைய பாண்டிச்சேரிக்கு வந்து தேர்தலுடைய பாதுகாப்பு அதிகாரியாகவும் அதாவது பிஜேபிக்கு வந்து தலைவராகவும் வந்திருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்கிறாரு கிட்டத்தட்ட 100,000 பேருக்கு நான் இங்கே வந்து இண்டஸ்ட்ரியில் திறந்து வேலை கொடுப்பேன்னு. இது ஒன்று இது போதும் இல்லை, எவ்வளோ பேர் வேலை வைத்து இல்லாமல் இருக்கிறாங்க. ஸ்டார்டிங் சம்பளமே 10,500 சம்பளம் தராங்க. ஸோ அதை வச்சு நம்ம அவங்க பிள்ளைங்கள்லாம் பண்ணுவோம். மற்றபடி சுய உதவி குழுவில் நீங்கள் எல்லாம் வந்து பேங்க்கில் கடன் வாங்கிக்கிறீங்க, இந்த பேங்க்கில் இருக்கிற கடன் முழுவதும் தள்ளுபடி. அது இல்லாமல் மேற்கொண்டு 5 லட்சரூபா வந்து கடன் வந்து வட்டி இல்லாமல் தராங்க. இந்த மாதிரி சலுகைலாம் யார் தெரியும்? மற்றபடி வீடு கட்டம் திட்டம் பிளாட்டு மகளிர்லாம் வந்து ஏகப்பட்ட செலவு கொடுக்குறாங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், அருமையான விஷயம், எனக்கு பிடிச்சதுமான விஷயம் எப்படின்னா, மாதத்தில் ஒரு நாள் நம்ம புகையில்லாத மாநிலமாக பாண்டிச்சேரி ஆகிட்டு யாரும் வண்டி ஓட்டாதீங்க, கம்ப்ளீட்டாக ஓட்டாமல் எல்லோரும் பஸ்ஸில் வந்து இலவசமாக பயணம் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து மகளிர் கொண்டாந்துக்கிறாங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான திட்டம், எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு இந்த திட்டம். பாண்டிச்சேரியில் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுன்னா தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க, ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை நான் உள்ளே கொண்டாந்துருவேங்க. எங்களுக்கெல்லாம் தண்ணி வந்து உப்பு கறிக்குது, ஒன்றும் பண்ண முடியல. இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு ஃபண்டு ஒன்றும் பண்ணணும். இங்கே ஏதாவது டிஎம்கேக்கும் காங்கிரஸ்க்கும் ஏதாவது ஓட்டு போட்டால் அவங்களால பண்ண முடியுமா சொல்லி பார்ப்போம். ஒரு காலம் முடியாது. நான் என் சொத்தியாக எழுதி வைக்கிறேன், யாரோ வந்து சேலஞ்சாக வைக்கிறேன், யாரோ எங்கள் ஒருத்தர் கொண்டாந்து நிறுத்த சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் பண்ண முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா தான் முடியும். இன்றைக்கி 22,000 கோடியை கொண்டாந்து நம்ம பாண்டிச்சேரிக்கு வந்து நிதி நிலைமையை சரி பண்ணுறதுக்காக அவங்க இருக்கிறாங்க. இப்போ பட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிடைக்கல, நம்ம எல்லாம் அவங்க கூட சேர்ந்து பயணம் பண்ணுவோம்ல. பொதுமக்கள் நீங்கள் தயவுசெய்து சிந்திங்க, இந்த சான்ஸ் விட்டுறாதீங்க. 100% பிஜேபி கவர்மெண்ட் வர வைக்கிறதுக்கு நம்ம ஒட்டுமொத்தமாக குரல் கொடுப்போம். தாமரை கோட்டு போடுங்க, ஜக்கு கோட்டு போடுங்க, ரெட்டலை கோட்டு போடுங்க. அந்தந்த சின்னத்தை மறக்காமல் ஓட்டு போட்டு ஃபுல் ஸ்வீப்பில் வந்து பிஜேபி இங்கே ஆட்சி கொண்டு வந்தால் சிறப்பான மாநிலமாக பாண்டிச்சேரி அமையன்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம். ஜான்குமார்.